அனைத்து ஓபிசி சமுதாய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் கோவை பாபு கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கவுண்டர், கவுடர், தேவர், நாடார், செட்டியார், கோனார் உள்ளிட்ட ஓபிசி சமுதாய மாணவர்களின் உயர் மருத்துவக் கல்வி இடஒதுக்கீடு உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதி உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடஒதுக்கீட்டு தீர்ப்பை அனைத்து ஓபிசி சமுதாய இயக்கங்களின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திய சமூக நீதி இயக்கங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். நீதிமன்றம் 3 மாத காலம் அவகாசம் வழங்கியிருந்தாலும் இது உடனடியாக நிறைவேற்றுகிற வாய்ப்பும் அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, உயர் ஜாதி ஏழைகளுக்கான EWS 10% இடஒதுக்கீட்டை யாரும் கோரிக்கை வைக்காமலேயே 3.5 நாளில் நிறைவேற்றிய மத்திய அரசு ஓபிசி மக்களின் நீண்ட கோரிக்கையான 50% இடஒதுக்கீட்டை இந்த கல்வியாண்டிலேயே உடனடியாக நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும், அதுவரை இந்த ஆண்டுக்கான மருத்துவ கல்வி சேர்க்கையை நிறுத்தி வைத்திட வேண்டும் என்றும், இடஒதுக்கீட்டை உடனே நடைமுறைப்படுத்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். பேட்டியின் போது கோவை நாடார் சங்க தலைவர் சூலூர் TR சந்திரசேகரன், தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில அமைப்பு செயலாளர் தங்கப்பழம், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் RS தனபால், கோவை மாவட்ட தேவர் பேரவை எம் சுந்தர தேவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓபிசி சமுதாய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஈரா தங்கப்பழம் அவர்கள், தமிழ்நாடு யாதவ பேரவை அவர்களும், மாரியப்பன் கோவை மாவட்ட தேவர் பேரவை அவர்களும், இரா வெங்கடேசன் மிகவும் பிற்பட்ட ஒரு கூட்டமைப்பு அவர்களும், பழனிசாமி இணைச் செயலாளர் மிகவும் பிற்பட்ட ஒரு கூட்டமைப்பு, வெண்மதி திராவிடர் கழகம், குங்குவேளாளர் கருப்புசாமி கொங்குவேளாளர் பேரவை மற்றும் தேவராஜ் திராவிடர் விடுதலை கழகம் ஆகியோர் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ படிப்பில் பட்ட மேற்படிப்புக்கான இடங்களில் ஓபிசி மாணவர்களின் மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜி மெடிக்கல் சீட்டில் 1758 சீட் இருக்குங்க. அதுல வந்து 50%, அதாவது 879 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லி மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மத்திய அரசு எடுத்துக்கிற மொத்த இடங்கள் 9550ங்க. இதுல ஓபிசி மாணவர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்கள் வெறும் 371 தான். அதாவது மொத்த மக்கள் தொகையில 70% இருக்கிற ஓபிசி மாணவர்களுக்கு வெறும் 3% மெடிக்கல் சீட் தான் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா மொத்த மக்கள் தொகையில 5% இருக்கிற உயர்ஜாதி ஏழைகளுக்கு மட்டும் 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு வழங்கி இருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ்நாட்டில இருந்து மத்திய அரசு 879 இடங்களை பறிக்காம இருந்தாலே நம்ம மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 440 மெடிக்கல் சீட்டு உங்க தமிழ்நாட்டுல ஒதுக்கீட்டுலயே கிடைச்சிருக்குங்க. ஆனா இப்போ அகில இந்திய அளவுல வெறும் 370 இடங்களை தான் ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அநீதி. இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் இடஒதுக்கீடு வழங்க தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே கோரிக்கை வைக்காத நிலையில உயர்ஜாதி ஏழைகளுக்கு மத்திய அரசு வந்து 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஓபிசி மாணவர்களுக்கு சட்டப்படியான இடஒதுக்கீட்டை மறுப்பது சமூக அநீதின்னு நாங்க வந்து எங்க இயக்கங்கள் சார்பாக குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. அது வரைக்கும் மெடிக்கல் அட்மிஷனை நிறுத்தி வைக்கணும். இதைத்தான் நாங்க வந்து அனைத்து ஓபிசி சமுதாய இயக்கங்களின் ஒன்று கூடி இந்த கூட்டறிக்கையை வெளியிடுறோம். இது முதல் கட்ட நடவடிக்கை தான். எங்கள் உரிமைகள் மீறப்படுற வரைக்கும் நாங்க தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.